கோவை கவுண்டம்பாளையம் ரயில்வே மென்ஸ் காலனியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதம மந்திரியின் விவசாயிகள் செழுமை மையத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் கோவை கவுண்டம்பாளையம் ரயில்வே மென்ஸ் காலனியில் உள்ள சக்தி பெர்டிலைசர்ஸ் கார்ப்பரேஷன் உர மையத்தில் பிரதமரின் காணொலி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரதம மந்திரியின் விவசாயிகள் செழுமை மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நாடெங்கிலும் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் விவசாயிகள் செழுமை மையங்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன அதில் கோவை கவுண்டபாளையம் ரயில்வே மின்ஸ் காலனியில் உள்ள சக்தி பெர்டிலைசர்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் கோவை மாவட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் நிறுவனம் கோவையில் பிரதம மந்திரியின் விவசாயிகள் செழுமை மையத்திற்கு உதவி செய்து வருகிறது மேலும் பிரதமர் யூரியா கோல்டு சல்பர் பூசப்பட்ட யூரியாவை ார் கணக்கிற்கு பதினேழு ஐநூறு கோடிக்கும் மேல் பண பரிமாற்றத்தையும் தொடங்கி வைத்தார் டிஜிட்டல் வர்த்தகத்திற்கான திறந்த வலை அமைப்பான ஓ என் டிசி யில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களாக மேம்படுத்துதலும் செய்யப்பட்டது கோவை சக்தி பெர்டிலைசர்ஸ் கார்பரேஷன் உர நிறுவனம் மையத்தில் பிரதமரின் காணொலி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் விவசாய மற்றும் உழவர் நலத்துறையைச் சேர்ந்த வேளாண்மை துணை இயக்குநர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஷபி அகமது இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் நிறுவன கூடுதல் பொது மேலாளர் ராம்பாபு மாநில மேலாளர் பார்வதி ராஜா விற்பனை மேலாளர் மாரியப்பன் சக்தி பெர்டிலைசர்ஸ் கார்பரேஷன் நிறுவன நிர்வாக இயக்குநர் பாண்டியன் பெரியநாயக்கன்பாளையம் உதவி வேளாண்மை இயக்குநர் நமத்துல்லா விவசாயிகள் செழுமை மைய கோவை நகர நோடல் அதிகாரி பாலாஜி உத்தம ராமசாமி கோவை வடக்கு நோடல் அதிகாரி சங்கீதா ரங்கராஜன் கோவை தெற்கு நோடல் அதிகாரி வசந்தராஜன் பிஜேபி மாநில துறை தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி பொதுச் செயலாளர் பிரீத்தி லட்சுமி மண்டல தலைவர் விஜய காண்டிவன் உட்பட சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் வேளாண் உபகரணங்கள் மானிய உரங்கள் நீரில் கரையும் உரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன